ஓகேவா பண்ணு. தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம் மேடமான் மக்கள், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மூவி பார்க்க போறோம். ஸ்டார் மூவி ட்ரெய்லர் பயங்கரமா இருந்துச்சு, அதனால இன்னைக்கு வெற்றி ட்ரெய்லர் டிக்கெட் புக் பண்ணிக்கோ. போயிட்டு 9 o'clock ஷோ போயிட்டு இருக்கேன், அங்கதான் போய் பார்ப்போம். ஸ்டார் மூவி எனக்கு ட்ரெய்லரே வேற லெவலா இருந்துச்சு, பிடிச்சிட்டு அதனால மூவி பார்க்க போறோம். பார்த்துட்டே என் கிளாஸ் முடியற வரைக்கும் நில்லு. ஜஸ்ட் ஸ்கிரீன்ல விஜய் சாரோ அஜித் சார் பார்த்த உடனே ஆடியன்ஸோட கத்துற சவுண்டே வேற. ஹீரோ லேடி கேட்ட போட்டு ஆடும்போது வேற லெவலில் க்ரௌடு, செம்ம ஆட்டம், செம்ம சவுண்டு. யுவன் சரோட மியூசிக் ஏன் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி தான் அதை ஃபீல் பண்ணேன். அது அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. நான் இன்றைக்கி அந்த ஃபீல் பார்க்கும்போது வேற லெவலாக இருந்துச்சு. அது ஒரு செம மேஜிக்கு. சூப்பரான காமெடி சீன் என்னென்னா, ஹீரோட அப்பா இருப்பாங்க, அவங்க அம்மா இறந்துருவாங்க. அதுக்கு ஹீரோனுடைய அம்மா என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அது அந்த சுச்சுவேஷனில் லெவல் நான் அது என்ன எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. இந்த படத்தில் டேரக்டர், ஹீரோயின், நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் வந்திருக்காங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோரும் பால்கனி மேலே இருந்தாங்க, சரி நம்மளும் மேலே போயிட்டு அவங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுக்கலான்னு சொல்லி மேலே போய் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம். பார்த்தா செம கூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள் ஸ்டார் படத்தில் ஹீரோனியோட அப்பாவோட கேரக்டர் அந்த ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்தேன். அவங்களே சொன்னாங்க எடுங்க, அவங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபைனலி நம்ம டேரக்டர் பார்த்துட்டோம், ஹீரோயின் ஹிந்தி அவங்களும் பார்த்துட்டோம். இன்டர்வலில் இப்போ இன்டர்வியூ அதான் இன்டர்வல் அதுக்கப்புறம் பாடம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பாட்டு கூட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுக்கு நல்லா நம்ம மேலே போய் டேரக்டர் ஹீரோயின் வந்திருந்தாங்க, அவங்க பாட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். இன்டர்வலுக்கு அப்புறம் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்தோம் இன்டர்வலுக்கு அப்புறம் எந்த சீனே வேறு, பயங்கரமாக எமோஷ்னலாக பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. எப்படி சொல்லலாம், நானே அழுதுட்டேன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு சுச்சுவேஷனு. நீ எப்படி அவ்வளவு
அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேறு லெவலாக இருந்த நிறைய சீன்ஸ் என்னென்னா ஒன் டேக் ஷாட், ஓகே சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஷாட் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் ஷாட்டு, அது செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவலில் ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க, அதை நானே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது விஷயத்தில் வேறு லெவலாக இருந்துச்சு, எல்லா பேருமே கனெக்ட் ஆச்சு. அதுனா அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி எதுவுமே கட்ஸில் எதுவுமே இல்லை, ஒரே ஷாட் ஒரே டேக் சிங்கிள் ஷாட் மாதிரி எடுத்திருந்தாங்க அந்த ஃபைனல் ஷாட்டை, வேறு லெவலாக இருந்துச்சு. இது மட்டும்தான் நீங்க கொடுக்கற இந்த ஹோப் மட்டும்தான் வேலையை சின்சியரா செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்றது, அதுதான் எல்லாமே அதுதான். இந்த நம்பிக்கையோட டெஃபினட்டா கடைசி வரைக்கும் நிச்சயமா நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு நினைச்சேன். டீம்ல இருந்து ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சு, அந்த குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் இருந்துச்சுல அது மட்டும் இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போடாம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க சொன்னாங்க, அது அவங்களோட சார்பில் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் ஆல்
ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன்.